வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கே திருவிளக்கே பகுதி 6க்கு வந்திருக்கிறோம். நடுவில் ஒரு சின்ன கேப் விட்டாச்சு, என்னென்னா கொஞ்சம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதுன்னு கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் வீடியோ எடுக்க முடியலை. பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு புதுவிதமான விளக்கோட அதோட விளக்கங்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். விளக்கே திருவிளக்கே, வேந்தன் உடன்பிறப்பே, ஜோதிமணி விளக்கே, ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே, அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே, காமாட்சி தாயாரே அப்படின்னு விளக்கை வந்து எல்லா தெய்வங்களுக்கும் பெண் தெய்வங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் வீட்டில் பிறக்கக்கூடிய பெண்ணை, ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு ஒரு குல விளக்கு பிறந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விளக்கு வந்து நம்ம குடும்பத்தோட நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றி போன ஒரு விஷயமா இருக்குது. எல்லாத்தையுமே வந்து விளக்கோட கம்பேர் பண்ணி நம்ம சொல்கிறோம். அதை மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணமாகி போகும்போது குத்து விளக்கு தான் கொடுக்கறதா ஐதீகம் இருக்குது. ஒரு குத்து விளக்கு கண்டிப்பாக கொடுத்து அனுப்புவோம். ஸோ அந்த குத்து விளக்கு தாத்பரியம் என்ன? ஐந்து முகங்கள் வந்து நம்மளோட பஞ்சபூதங்கள் அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னா கூட இன்னொரு மறைமுகமான தத்துவமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அன்பு, அறிவு, உறுதி, நிதானம், பொறுமை, இந்த ஐந்தும் வந்து ஐந்து முகங்களாக, அவளோட ஐந்து குணங்களாக மிளறணும் அப்படிங்கிறது தான் வந்து குத்து விளக்கில் இருக்கக்கூடிய அஞ்சு முகம். அதுக்காக தான் நம்ம அதை கொடுத்து அந்த பொண்ணை வந்து நம்ம இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக அனுப்புகிறோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதனால தான் வீட்டுக்கு வந்த பொண்ணை, கல்யாணமாகி மகனுக்கு கல்யாணம் முடித்து கூப்பிட்டு வர்ற அந்த மருமகளை எங்கள் வீட்டுக்கு விளக்கேற்ற வந்தவ அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த ஐந்து குணங்களும், அன்பு, அறிவு, உறுதி, நிதானம், பொறுமை, இந்த ஐந்து குணங்களும் ஒருங்கே இருந்து அந்த பொண்ணு, அந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு விளக்காக இருந்து ஒளிரும்போது அந்த குடும்பமே வந்து இன்பமயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பொண்ணை வந்து இல்லற விளக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு, இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை அப்படின்றாங்க. இந்த அஞ்சு குணங்களும் இருக்கக்கூடிய பொண்ணு ஒரு மனுஷனுக்கு கிடச்சிட்டான் அப்படின்னா அவங்கிட்ட வேறு எந்த செல்வம் இல்லைனாலும் கவலை இல்லையா? இந்த ஐந்து குணங்களும் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கிடச்சாலே போதும், அவள் வந்து அந்த வீட்டையே வந்து ஜோதிமயமாக ஆக்கிடுவா அப்படின்றாங்க. அந்த அஞ்சு குணமும் இல்லாமல் வேற எல்லா விதமும் எல்லா வசதியும் இருந்தாலும் அந்த வீடு வந்து அந்த அளவுக்கு ஒளியோடு இருக்காது அப்படின்றாங்க. ஸோ பெண்ணோட குணத்துக்கும் விளக்குக்குமே சம்பந்தம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம முன்னோர்கள் நம்பிக்கை. நாம் நம்மளுடைய பாரம்பரிய விளக்கான தொங்கு விளக்குகள் பற்றி பார்க்கலாம். தொங்கு விளக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது ஹேங்கிங் லேம்ப்ஸு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி அது மாதிரி தொங்கி நம்மளுக்கு ஒளி தரக்கூடிய விளக்குகள் எல்லாமே தொங்கு விளக்கு, தூக்கு விளக்கு இந்த வகைகளில் வந்தது. இதில் முதல்ல இது வந்து உடனே வந்து நம்மளோட கோவில்களுக்குள்ளே வந்ததானா? கண்டிப்பாக இல்லை. முதல்ல இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு மின்சார காலத்துக்கு முன்னாடியெல்லாம் சின்ன சின்ன கடைகளில், வியாபாரம் பார்க்குற இடங்களில் பார்த்திங்கன்னா விளக்கை தொங்க விட்டுருப்பாங்க. அந்த ஒளியில் தான் நைட் வந்து அவங்களுக்கு வியாபாரமே நடக்கும். ஸோ இப்படி தான் வந்து விளக்குகள் வந்து வியாபாரத்திற்கு, அது மாதிரி வெளியில் வெளிச்சம் வேணுன்றதுக்காக தான் முதல்ல உருவாக்கப்பட்டிருக்கு தொங்கு விளக்குகள். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கோவில்களுக்கு உள்ள கற்பக்கிரகத்துக்கு உள்ளேயுமே அது வர ஆரம்பிச்சிருக்கு, சாமி பக்கத்தில் தொங்க விடுற மாதிரி. இது வந்து சாதாரணமாக ஏழு முகத்தில், ஒரு முகத்தில் இப்படி எல்லாமே கூட விளக்கு இருந்திருக்கு. அதாவது குத்து விளக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாகத்தை
ஜஸ்ட் அந்த மேலே இருக்கிற பாகம் தகழின்னு சொல்லுவாங்க, அது மட்டும் வந்து நம்மளுக்கு தொங்கு விளக்காக அதுக்கு ஒரு தொங்குற மாதிரி அதுக்கு செயின் போட்டு அதுக்கு மேலே அன்னம் வச்சு அந்த மாதிரி எல்லாமே ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தூண்டாமணி விளக்கு, அதை வந்து நந்தா விளக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேரும் நந்தா விளக்குன்னு சொல்கிறாங்க. தூண்டாமணி விளக்கு, தூண்டாமணி விளக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து செயின் தொங்க விட்டுருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு அன்னப்பறவை இருக்கும். ஒரு சில தூண்டாமணி விளக்குகளில் பிளெயினாகவே இருக்கும், இன்னும் ஒரு சில இதுகளில் பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்லா ஒரு தேங்காய் மாதிரி உருண்ட பாகமாகவும் அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு திரி போடுற மாதிரி இருக்கும். இந்த தூண்டாமணி விளக்கு வந்து கொஞ்சம் டெக்னிக்கான ஒரு விளக்குன்னு சொல்லலாம். அந்த காலத்திலே வந்து நல்லா அறிவுபூர்வமாக செஞ்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விளக்கே வந்து நம்ம தலைகீழாக தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். தலைகீழாக பிடிச்சி முதல்ல அதில் எண்ணெய் ஊற்றி அதில் திரியை போட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா அந்த திரியோட பாகத்தை நம்ம வந்து வெளியில் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த பாகத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்படி தலைகீழாக தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த படத்தை கூட காமிச்சிருப்போம். இந்த தூண்டாமணி விளக்கு நம்மளுக்கு இப்போவும் கிடைக்குது. ஸோ இது வந்து ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு தடவை ஏற்றிட்டு அதை தூண்டவே தேவையில்லை அப்படிங்கிறது தான். இப்போவும் இந்த விளக்குகள் வந்து நமக்கு பயன்பாட்டுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக சர விளக்குகள்னு சொல்கிறோம். சர விளக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம குத்து விளக்கோட மேல் பாகம் மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப அழகாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாக இருக்கும். ஒரு சில கோவில்களில் அந்த அந்த விளக்கை ஏற்றி வச்சாங்கன்னா மறுநாள் அவங்க கோவிலில் திறக்கிற வரைக்கும் அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விளக்கு வந்து சாமிக்கிட்ட நின்று பேசும் அப்படின்வாங்க. ஸோ அதனால் ஒரு சில பேர் வேண்டுதலாக கூட அந்த விளக்கை வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த தீபம் வந்து நம்ம அந்த தீபத்திட்ட தான் சொல்லணுமா, நம்ம அந்த விளக்கு அதுக்கு தான் எண்ணெய் கொடுக்கணுமா. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அல்லது எனக்கு வந்து வெளியில் சொல்ல முடியாத ஒரு கஷ்டம்னா அதை வந்து யார்கிட்ட சொல்லி இதை நான் தீர்த்துக்கிறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த விளக்குக்கு, சாமி பக்கத்தில் இருக்கிற விளக்குக்கு நீங்கள் நெய் வாங்கி கொடுக்கணுமா. அந்த நெய்யை கொடுக்கும்போது நம்ம வேண்டிக்கிட்டு நம்மளோட வேண்டுதல் எல்லாம் அந்த நெய்கிட்ட சொல்லி நம்ம கொடுத்து அந்த விளக்கை சாமிக்கு பக்கத்தில் எரியக்கூடிய அந்த தொங்கு விளக்கில் ஊற்ற சொல்லணுமா. ஸோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா நைட்டு வந்து அந்த விளக்கு வந்து சாமிக்கிட்ட பேசுமா, நம்மளோட வேண்டுதலை சொல்லுமா, இதை எங்கிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட சொல்லுமா. ஸோ அப்படி நம்மளுக்கு நிறைவேறும் அப்படின்றதும் ஒரு சில பேரோட நம்பிக்கையாக இருந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சங்கு தூக்கு விளக்கு. அதாவது நெய்தல் நில மக்கள் வந்து சங்கை வந்து விளக்காக உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது ஆதி காலத்தில் நான் இதை வந்து உங்களுக்கு ரெண்டாவது எபிசோடில் அதை பற்றி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அந்த சங்கு விளக்கையே அழகாக பித்தளையால் செஞ்சு கால பரிமாணத்தில் அப்படியே ஆனால் அந்த உருவத்தை மாற்றாமல் அதுவும் வந்து தொங்கு விளக்காக கொண்டு வந்து அதுவும் நம்மளுக்கு சாமிக்கு பக்கத்தில் ஏற்றுறதுக்கு இது எல்லாமே கோவில்களில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த விளக்கும் புழக்கத்தில் இருந்திருக்கு. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது சங்கிலி வால் விளக்கு. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ஒரு பறவையோட தோற்றம் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு நீண்ட தலை மாதிரி ஒன்று இருக்கும், நடுவில் கெண்டி இருக்கு இல்லையா, நம்ம ஒரு கிண்டம் மாதிரி அந்த கெண்டியோட பகுதி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் ஒன்று போட்டிருப்பாங்க, அதில் ஒரு கைப்பிடியும் இருக்கும். அதோட வால் பகுதியும் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும், அதோடய பின்பகுதியும் நீளமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த படம் பார்த்துட்டு இருப்பீங்க. இது எதுக்காக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விளக்கை ஏற்றவும், இப்போ நம்ம துண விளக்கு இதெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, ஒரு விளக்கு வந்து நம்ம டைரெக்டாக ஏற்றக்கூடாது, அதுக்கு ஒரு விளக்கு ஏற்றி அதுக்கப்புறமா தான் அதுலேருந்து தான் நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி உபயோகப்படுத்தப்பட்ட விளக்குகளில் இந்த சங்கிலி வாள் விளக்கும் இருந்திருக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்ம இப்போ ஒரு பெரிய கோவில் இருக்குது, அந்த கோவிலில் சுற்றுப்பிரகாரத்துலேயும் நிறைய சன்னதிகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு சன்னதியிலையும் அவங்க விளக்கேற்றுறதுக்கும் அந்த விளக்குக்கு எண்ணெய் விடுறதுக்காகவும் இந்த விளக்கை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருந்தது தான் சங்கிலி வாள் தூக்கு விளக்கு. அடுத்ததாக இப்போ நாம் பார்க்க போகிற விளக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ஒரு விளக்கு. ஒரு ஒரு இது என்ன சொல்கிறது, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக ரசித்து பார்த்தேன். இந்த விளக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு பாவை விளக்கு மாதிரி, ஆனால் அது பாவை விளக்கும் கிடையாது.
இது வந்து ஒரு நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண். இன்னும் நம்மளுக்கு தெளிவாக சொல்லணும்னா, முன்னாடி கலைக்கூத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இப்போ சர்க்கஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பு உயரமான ஒரு ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டி அதில் தலைகீழாக நின்று தொங்குவாங்க, அடுத்ததுக்கு தாவுவாங்க, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு தலைகீழாக தொங்கிட்டுருக்கிற மாதிரி, ரெண்டு காலை முன்னாடி போட்டு தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி, கீழே அந்த கையில் வந்து ஒரு கம்பு மாதிரி ஒன்றை பிடிச்சி அதிலிருந்து ஒரு விளக்கு தொங்குற மாதிரி விளக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த விளக்கும் வந்து கோவில்களில் வழிபாட்டுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி அரண்மனைகளில் அலங்காரத்துக்காகவும் இந்த விளக்குகள் எல்லாமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த விளக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொம்பை விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அதை வந்து விளக்கை பற்றின ஆராய்ச்சிகள், அந்த கட்டுரைகள் எல்லாமே வந்து இங்கிலீஷ்லேயும் நிறையவே புக்கு வந்திருக்கு. அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஹேங்கிங் லேடி லேம்ப்பு அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு தொங்குற ஒரு பெண்ணோட தலைகீழாக தொங்கிட்டிருப்பா, அவள் வந்து ஒரு விளக்கை பிடிச்சி அந்த விளக்கை வந்து அவ்வளோ அழகாக, அது அஞ்சு முகமாகவும் வச்சுக்கலாம், அது மாதிரி அதை வந்து நாலு விளக்கு சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு காட்டுறோம். இது நாங்கள் விளக்கை தேடி ஒவ்வொரு ஊராக அலைஞ்சு போயிட்டுருக்கும்போது நம்மளோட நாச்சியார் கோவிலில் ஒருத்தர் நம்மளுக்கு விளக்கு செஞ்சு கொடுக்குறவர், அவர் வீட்டுக்கு போயிருக்கும்போது இந்த விளக்கு பார்த்தோம். ஸோ இந்த விளக்கும் நம்மளுக்கு சீக்கிரமாகவே விளக்கு கடையில் எல்லாரோட பார்வைக்காகவும் சரி, அல்லது நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் செஞ்சு கொடுப்போம். இதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பழைய காலத்து விளக்கு, இது எல்லார்கிட்டேயும் இந்த பேட்டர்னும் கிடையாது. ஆனால் நாங்கள் இதை கொஞ்சம் முயற்சி எடுத்து எஃபர்ட் எடுத்து இதை செய்ய சொல்லியிருக்கிறோம், அதுவும் நம்மளுக்கு சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி விளக்குகள் இப்படியெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நிறையவே இருக்குது. இது மட்டும் இல்லை, நான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் என்னை கேட்டால் இது நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இப்போ சாமிக்கு காட்டக்கூடிய சோடச தீபம், அது மாதிரி பார்த்திங்கன்னா 64 வகையான விளக்கு இருக்குன்றாங்க சாமிக்கு நாம் அலங்காரத்துக்காக காட்டுறது. இப்போ பெரிய பெரிய கோவில்கள்லாம் பூஜை முடியும் போது அந்த விளக்கோட பேர் என்ன, இது எல்லாமே வரப்போகிற பதிவுகளில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நிறையா பேருக்கு போகணும். ஏன்னா நிறையா பேர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எடுத்து பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி ஒரு விளக்கு கிடைக்கிது, அதை விற்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் அது எப்படி உருவாகியிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வந்து நிறையவே கம்மி தான். ஸோ எங்களை மாதிரி ஏதோ ஒரு தேடல் இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் இந்த பதிவு அப்படின்னு நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். என்றும் விளக்குகளின் தேடலோடு விளக்கு கடை ராஜலட்சுமி. நன்றி, வணக்கம்.